السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قنيت الكرية سهودر سهودر هلي الله رب العالمين رتلي ينكاهم ونقلكاهم உறுதியான ஈமானை வேண்டியவனாக, அல்லாஹுவை அவன் விரும்புகின்ற விதத்தில் நம்பிக்கை கொள்கின்ற நற்பாக்கியத்தை வேண்டியவனாக, ஈமானிலே சந்தேகம் குழப்பம் தடுமாற்றம் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாகவும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு நேர்வழியை நமக்கு போதித்தார்களோ அந்த நேர்வழியை அவர்கள் போதித்த முறையிலே, அவர்களுடைய கண்ணியத்திற்குரிய தோழர்கள் பின்பற்றிய முறையிலே பின்பற்றுகின்ற நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹும்ம பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமானை பற்றிய நிறைய உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இறை நம்பிக்கை என்றால் என்ன என்ற விளக்கங்களை பல அறிஞர்களிடத்திலிருந்து நீங்கள் கேட்டிருக்கலாம். நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போவதோ சஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சஹீஹ் கிரந்தம் என்று அவர்கள் தொகுத்த காலத்திலிருந்து இன்று வரை அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ இஸ்லாமை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து கொடுத்த அந்த வழியிலே பின்பற்றி கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் ஜமாஅத்தை நேசிக்கக்கூடிய கூட்டமான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று அறியப்படுகின்ற அந்த சிறப்பிற்குரிய சான்றோர்களின் வழியிலே வந்த அத்தனை மார்க்க அறிஞர்களும் எந்தவிதமான மாற்று கருத்து இல்லாமல் ஏற்றுக்கொண்ட அங்கீகரித்த ஹதீஸ் நூலாகிய இமாம் புகாரியின் அந்த சஹீஹ் கிரந்தத்திலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஈமானுக்கு என்ன விளக்கம் தருகிறார்கள், ஈமான் என்பதை எப்படி நமக்கு புரிய வைக்கிறார்கள், ஆயத்துகளின் வாயிலாகவும் ஹதீஸுகளின் வாயிலாகவும் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் தாபிஈன்களின் கூற்றுகளின் வாயிலாகவும் நமக்கு ஈமானுக்கு என்ன விளக்கம் தருகிறார்கள் என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து தொடர்ந்து ஒரு நான்கு அமர்வுகளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களது முழு கவனத்தையும் இங்கே நீங்கள் கொண்டு வந்தவர்களாக, சிந்தனையை வேறு பக்கம் செலுத்தி விடாமல் முழு அமைதியோடு இந்த கல்வி வகுப்பிலே நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் இந்த வகுப்பின் மூலமாக நற்பலனை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் மீண்டும் துஆ செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான், இதை தமிழிலே இறை நம்பிக்கை என்று சொல்வோம். அதாவது நம்புதல், நம்பிக்கை கொள்ளுதல். அல்லாஹ் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ளும்படி கூறினானோ அதையெல்லாம் நம்பிக்கை கொள்வது என்ற இந்த பதம், நம்பிக்கை கொள்ளுதல் என்ற அந்த பொருளிலிருந்து விசாலமாக மார்க்கத்திலே கையாளப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஹதீஸ் ஜிப்ரயீல் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஹதீஸை
நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதே சஹீஹுல் புகாரியிலே வருகிறது. அங்கே ஈமான், இஸ்லாம், எஹ்சான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுபோன்று மற்ற பல ஹதீஸுகளிலே அத்தீன் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். குரானிலும் பயன்படுத்தப்படுகிறது, இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். அல்யூம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன் என்றெல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக இந்த மூன்று வாசகங்கள், மூன்று வார்த்தைகள், ஈமான், இஸ்லாம், தீன் என்ற இந்த மூன்று வார்த்தைகள் அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் அதிகமாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். எங்கே அல் ஈமான் என்று தனித்து பயன்படுத்தப்படுகிறதோ அங்கே அந்த ஈமான் என்ற வார்த்தை இஸ்லாமையும் குறிக்கும், தீனையும் குறிக்கும். இஸ்லாம் என்ற வார்த்தை தனியாக பயன்படுத்தப்படும் போது அது ஈமானை குறிக்கும், அது தீனை குறிக்கும். தீன் என்ற வார்த்தை தனியாக பயன்படுத்தப்படும் போது அந்த தீன் என்ற பதம் ஈமானை குறிக்கும், இஸ்லாமை குறிக்கும். இந்த மூன்றும் ஒரே இடத்திலே பயன்படுத்தப்படுமே ஆனால், அல்லது இந்த மூன்றில் இரண்டு ஒரே இடத்திலே பயன்படுத்தப்படுமே ஆனால், அப்போது மட்டும் இரண்டில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பொருள் சொல்லப்படும். இந்த விஷயம் புரியுதுங்களா? ஈமான் என்பது இஸ்லாமையும் குறிக்கும், இஸ்லாம் என்பது ஈமானையும் குறிக்கும். இஸ்லாம் என்பதற்கு அதனுடைய மொழியாக்கமாக கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், சரணடைதல் என்று சொல்லப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிற்கு ஷரியாவுடைய விளக்கம் சொல்லும்போது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது, தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜகாத்தை கொடுப்பது, ஹஜ் செய்வது, நோன்பு நோற்பது என்று அதற்கு மார்க்க விளக்கம் சொன்னார்கள். ஈமான் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாமோடு சேர்த்து பயன்படுத்தும் போது விளக்கம் சொன்ன போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, அவனுடைய மலக்குகளை நம்பிக்கை கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அவன் இறக்கிய வேதங்களை நம்பிக்கை கொள்வது, அவன் அனுப்பிய தூதர்களை நம்பிக்கை கொள்வது, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, விதியை நம்பிக்கை கொள்வது, விதியின்படிதான் நன்மை தீமை அனைத்தும் நடக்கின்றன என்ற அந்த உறுதியை கொண்டு வருவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான், இஸ்லாம் இரண்டும் ஒரு சேர பயன்படுத்தப்பட்ட அந்த நேரத்திலே இரண்டுக்கும் தனித்தனி விளக்கம் சொன்னார்கள். புரிகிறதா? ஆனால் எப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் என்று மட்டும் அந்த வார்த்தையை மட்டும் தனியாக பயன்படுத்துவார்களோ, அப்போது ஈமானுக்குள் இஸ்லாமும் அடங்கும். இஸ்லாம் என்ற வார்த்தையை மட்டும் தனியாக சொல்லும்போது அங்கே இஸ்லாம் என்ற வார்த்தைக்குள் ஈமானும் அடங்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு இப்போது ஈமான் என்றால் என்ன என்று விளக்கத்திலே நாம் விளக்கத்தை பார்ப்போம். ஈமான், இறை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டு கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் கூறிக்கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே இரண்டு கருத்துகள் இருந்ததில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருக்கிறார்கள், சென்று விளக்கம் கேட்பார்கள், விளக்கத்தை பெறுவார்கள், அமல் செய்வார்கள். எந்த விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இரண்டு கருத்துக்களை அனுமதித்தார்களோ, முரண்பாடற்ற, குழப்பமற்ற அந்த விஷயங்களில் தான் இரண்டு கருத்துகள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்தன. அதை தவிர அனைத்து விஷயங்களிலும் சஹாபாக்கள் ஒருமித்து இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே விளக்கம் தேடிக்கொண்டிருந்தார்கள். குர்ஆன் இறக்கப்பட்டது, அரபி மொழியில் இறக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி மொழி பேசுபவர்கள், அரபி மொழியின் அடிப்படையிலும் குர்ஆனை புரிந்தார்கள். அந்த குர்ஆனுக்குரிய விளக்கத்தை அல்லாஹுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான். இந்த ஒரு விஷயத்தை தனியாக நீங்கள் உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிச்சையாக சுயமாக குர்ஆனை புரிந்ததில்லை, புரிய மாட்டார்கள், புரிய வைக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அல்லாஹ் எப்படி போதிக்க வேண்டும், எந்த விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்பினானோ
ரசூலுல்லாஹிவிற்கு கற்றுக் கொடுத்தானோ அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை புரிந்தார்கள், மக்களுக்கு புரிய வைத்தார்கள். இதை நீங்கள் நம்பிக்கை கொண்டாக வேண்டும். இதை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் மூமினாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனை சஹீஹான ஹதீஸுகளும் குர்ஆனுக்கு விளக்கம்தான். அதன் அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்களே தவிர, அல்லாஹுடைய வேதமாகிய குர்ஆனுக்கு முரண்படும் விதத்திலோ, அதை குழப்புகின்ற விதத்திலோ, அதை மாற்றி அமைக்கின்ற விதத்திலோ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் பேசியது கிடையாது. இதையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஹேர், இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்திலே ஈமான் இஸ்லாம் எப்படி இருந்தது, ஈமான் என்பதற்கு என்ன விளக்கத்தை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள், இதைத்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் நமக்கு தர இருக்கிறார்கள். இமாம் புகாரியுடைய ரஹிமஹுல்லா இந்த விளக்கத்திற்குள் நாம் செல்வதற்கு முன்பாக, இப்படி ஒரு பாடத்தை சஹீஹுல் புகாரியிலே முதல் பாடம் வஹி எப்படி இறங்கியது என்பது, பிறகு இந்த பாடத்தை ஈமானுடைய பாடத்தை ஏன் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வருகிறார்கள், ஒரு கேள்வி இருக்கிறதா இல்லையா? இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கிதாபுல் ஈமான், ஈமானை பற்றிய கிரந்தம் பகுதி என்று இமாம் அவர்கள் கொண்டு வருவதற்குரிய அடிப்படை காரணம் என்னவென்றால், சஹாபாக்களின் காலத்தின் இறுதியிலே சஹாபாக்களுடைய முடிவு ஏற்படும் போது, எப்போது இஸ்லாம் அஜமிகளுக்கு மத்தியிலே பரவியதோ, அஜமிகளுடைய கல்விகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மொழிபெயர்க்கப்பட்டு அரபி மொழியிலே கொண்டு வரப்பட்டு முஸ்லிம்கள் அதை படிக்க ஆரம்பித்தார்களோ, ஈரானுடைய மஜூசிகளும் ரோமர்களுடைய ஃபலாசிஃபாக்களும் இஸ்லாமிற்குள் நுழைந்த போது அவர்கள் தாங்கள் ஏற்கனவே கற்று வைத்திருந்த அந்த லாஜிக் தத்துவங்களின் அடிப்படையிலே, அவர்கள் ஏற்கனவே பயின்று வைத்திருந்த அவர்களுடைய அந்த மத தத்துவங்களின் அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸை மாற்ற ஆரம்பித்தார்கள். புரிகிறதா? குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்று கருத்துக்களை போதிக்க ஆரம்பித்தார்கள், குர்ஆன் ஹதீஸை திரிக்க ஆரம்பித்தார்கள், சுய விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். எந்த விளக்கங்களை இந்த உம்மத் சஹாபாக்களிடமிருந்து பெறவில்லையோ, எந்த விளக்கங்களை இந்த உம்மத் சஹாபாக்களின் மாணவர்களிடத்திலிருந்து பெறவில்லையோ, அப்படிப்பட்ட புதிய புதிய விளக்கங்களை எல்லாம் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு கொடுக்க ஆரம்பித்து மக்களை குழப்பத்தில் தள்ளினார்கள். ஒரே உம்மத்தாக இருந்தவர்களை பல பிரிவுகளாக பிரிக்க ஆரம்பித்தார்கள். அறியப்பட்ட இஸ்லாமிய கொள்கைக்கு, அறியப்பட்ட இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு மாற்றமான தத்துவங்களை, சட்டங்களை, கொள்கைகளை மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார்கள் சகோதரர்களே. அப்போதுதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்து உருவான தாபிஇங்களிடத்திலே கல்வி படித்த தபு தாபிஇங்களும் அவர்களுடைய மாணவர்களும் அல்லாஹுவால் அங்கே உருவாக்கப்படுகிறார்கள், அங்கே அவர்கள் அல்லாஹுவால் அருளப்படுகிறார்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்குண்டான ஏற்பாடை செய்வதற்கு. இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்குண்டான ஏற்பாடை செய்வதற்கு அவர்கள் தௌஃபீக் வழங்கப்படுகிறார்கள். என்ன செய்தார்கள் அவர்கள்? குர்ஆனுக்கு சஹாபாக்களிடமிருந்து என்ன விளக்கம் கிடைத்ததோ அதையெல்லாம் பதிவு செய்கிறார்கள் தஃப்சீர்களாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து குர்ஆனுக்கு விளக்கமாக, இந்த ஷரியத்தின் விளக்கமாக வந்த ஹதீஸுகளை எல்லாம் அதன் அறிவிப்பாளர்களை பரிசோதித்து சரியான ஹதீஸுகளை எல்லாம் தொகுத்து இந்த உம்மத்துக்கு கொடுக்கிறார்கள். அப்படி தொகுக்கப்பட்ட முக்கியமான கிரந்தத்தில் ஒரு கிரந்தம்தான் சஹீஹுல் புகாரி. இதில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எப்படி பல விஷயங்களிலே முரண்பட்ட கருத்துகள் ஏற்பட்டனவோ, இந்த ஈமானுடைய விஷயத்திலும் அந்த ஃபலாசிஃபாக்கள், லாஜிக் பேசக்கூடிய மக்கள் பல முரண்பாடுகளை ஏற்படுத்தினார்கள். அந்த முரண்பாடுகளிலே முக்கியமான முரண்பாடு, எந்த முரண்பாட்டுக்கு இமாம் புகாரி அவர்கள் இங்கே பதில் கொடுத்து கொண்டே வருகிறார்களோ, அந்த முரண்பாடு என்னவென்றால், ஈமான் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒருவன் அறிந்தாலே போதுமானது, அதை வாயால் மொழிய வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது, அவனும் முஸ்லீம் தான், அவனும் மூமின் தான், அவனும் சொர்க்கத்திற்கு செல்வான்.
புரிகிறதா இல்லையா? அல்லாஹ் ஒருவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஒருவன் தெரிந்து வைத்திருந்தாலே போதும். அதாவது இவர்களுடைய இந்த சட்டத்தின்படி இன்று இருக்கின்ற காஃபிர்கள் எல்லாம் மூமின்களாக மாறிவிடுவார்கள். தெரிந்தாலே, அப்படி ஒரு நாலேஜ் இருந்தாலே போதுமானது. அது உண்மையான நாலேஜ் என்று ஏற்றுக்கொண்டு மொழிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது என்றெல்லாம் மக்களை குழப்பி மக்களை ஷிர்கிலே குஃப்ரிலே தள்ள நினைத்தார்கள். இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொன்னார்கள்? ஈமான் என்பது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டோம் என்று ஷஹாதாவை மொழிந்து விட்டால் போதுமானது. அதற்கு பிறகு அமலுக்கும் ஈமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருவர் ஒரு முறை மூமின் என்று ஆகிவிட்டால் அவ்வளவுதான், அதோடு அவருடைய ஈமான் உறுதியாகி விடுகிறது. அந்த ஈமான் கூடுவதும் இல்லை, அந்த ஈமான் குறைவதும் இல்லை. எல்லோருடைய ஈமானும் ஒரே மாதிரி தான். நபிமார்களுடைய ஈமானும், சஹாபாக்களுடைய ஈமானும், பின்னால் வந்தவர்கள் பெரும் பாவிகள் எல்லாருடைய நம்பிக்கையும் ஈமானும் ஒரே தரம்தான். அதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையவே கிடையாது. அமலுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவன் இந்த ஷஹாதாவை சொன்னதற்கு பிறகு அறவே தொழவில்லை என்றாலும், அறவே நோன்பு வைக்கவில்லை என்றாலும், ஜக்காத்து கடமையாயிருந்து ஜக்காத்தும் கொடுக்கவில்லை என்றாலும், ஹஜ்ஜு கடமையாயிருந்து ஹஜ்ஜை செய்யவில்லை என்றாலும் கூட அவனும் ஒரு மூமின் தான், அவனும் ஒரு முஸ்லீம் தான், அவனும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு வருவான். அமலுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இல்லை. அமலை விடுவது பாவங்களில் ஒரு பாவம், அவ்வளவுதான் என்ற ஒரு கருத்தை மிக ஆழமாக போதிக்க ஆரம்பித்தார்கள். கடைசியில் இந்த கருத்து, முந்திய கருத்தாவது மறுக்கப்பட்டது பலரால், அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த இரண்டாவது சொன்ன கருத்து இருக்கிறது பாருங்கள், கொஞ்சம் நஃப்ஸுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆனது. எப்படியோ ஒரு நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் போதும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் என்ற அந்த ஒரு மன இச்சை அங்கே கலக்கின்ற காரணத்தால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் அதிகமானார்கள். கடைசியில் இந்த கருத்து எந்த அளவு மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாகிவிட்டதென்றால், அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய கருத்தே இதுதான் என்ற அளவிற்கு. எப்படி குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சஹாபாக்களின் வழித்தோன்றர்களாகிய சலஃபுகள் அஹ்லுல் ஹதீஸ் என்றோ அஹ்லு சுன்னா என்றோ அறியப்படக்கூடிய மக்களின் கொள்கையே இதுதான் என்கிற அளவிற்கு இது பிரபல்யமாக்கப்பட்டது, பரப்பப்பட்டது, பயிற்றுவிக்கப்பட்டது. இதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்னவென்றால், இன்று இந்தியாவிலே, பாகிஸ்தானிலே, பங்களாதேஷிலே, எகிப்திலே, இன்னும் ஒரு சில அரபு பகுதிகளை தவிர பெரும்பாலான அரபு நாடுகளிலே முஸ்லிம்களால் கற்றுக்கொள்ளப்பட்டு கற்றுக் கொடுக்கப்படுகின்ற கொள்கை என்ற அந்த பாடத்தின் அடிப்படை கருத்தும் இதுதான் சகோதரர்களே. இந்த உண்மையை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். யாரையெல்லாம் இன்று நம்மை போன்ற முஸ்லிம்கள் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அறியாமையில் இருப்பவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க போதுமானவன். ஆனால் அறிந்து கொண்டு பிடிவாதமாக மார்க்கத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் அவர்கள் விஷயத்திலே அவன் மீதமான தீர்ப்பளிப்பான். புரிகிறதா? இந்த ஒரு கருத்தை தான் இன்று சுன்னத்துல் ஜமாத்துடைய கருத்து என்றும், இதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய கருத்து என்பதாகவும் மக்களுக்கு மத்தியிலே போதிக்கப்பட்டு எந்த அளவு அமல்களுடைய அந்த நிலை மாறி இருக்கிறது என்றால், மஸ்ஜிதினுடைய முத்தவல்லியே தொழுகை இல்லாதவன், மஸ்ஜிதினுடைய முத்தவல்லியே தொழுகை இல்லாதவன், ஒரு மனிதனுடைய மையத்து மஸ்ஜிதிற்கு கொண்டு வரப்படுகிறது என்றால் அங்கே கேட்கின்ற கேள்வி என்ன, இவர் மஸ்ஜிதுக்கு சந்தா கொடுத்துக்கிட்டு இருந்தாரான்னு கேட்குற கேள்விதான். அவருக்கு தொழுகை நடத்துவதற்கும் அவரை முஸ்லிம்களுடைய கபரிலே அடக்கம் செய்வதற்கும் 10 ரூபாய் சந்தா கொடுத்தால் போதும். அவருடைய தொழுகையை பற்றி, அவருடைய நோன்பை பற்றி, அவருடைய ஜக்காத்தை பற்றி எல்லாம் அங்கே விசாரணை இருக்காது. உங்களுக்கு திருமணம் மஸ்ஜிதிலே நடக்க வேண்டும், மஸ்ஜிதுடைய தஃப்தர் வர வேண்டும் என்றால் அங்கே தேவை மஸ்ஜிதிற்கு சந்தா கொடுத்திருக்கிறீர்களா? பிறந்ததிலிருந்து சிறு பிராயத்திலே ஏதோ சுஜூது செய்திருந்தால் உண்டு, பருவம் வந்ததற்கு பிறகு
ஐந்து நேர தொழுகைகளை மஸ்ஜிதிலே தொழாதவனுக்கெல்லாம் மஸ்ஜிதிலே நிக்கா செய்து வைக்கப்படுகிறது. அவர்கள் இறந்து விட்டால் அவர்களை முஸ்லிம்களுடைய கபரிலே அடக்கம் செய்யப்படுகிறது. அவர்களோ குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையிலே காஃபிர்கள். குர்ஆன் ஹதீஸின் பார்வையிலே அவர்களோ காஃபிர்கள். காரணம் என்ன? ஈமானுக்கு இப்படிப்பட்ட தவறான அர்த்தம் போதிக்கப்பட்ட காரணத்தால். புரிகிறதா உங்களுக்கு? இன்று தொழுகையை விடுவது சர்வசாதாரணமான ஒன்றாக மக்களுக்கு மத்தியிலே ஆகிவிட்டது. வெள்ளிக்கிழமை தொழுதா போதும். வெள்ளிக்கிழமை என்ற ஒரு தனி தொழுகை அல்லாஹ்வின் மார்க்கத்திலே இல்லை. ஐந்து நேரம் யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தொழுகை இருக்கிறது. புரியுதா? ஜும்ஆவுடைய தினத்திலே சுபுஹ் தொழுகையை தொழாத ஒருவன் அவன் சலாத்துல் ஜும்ஆவை தொழ முடியாது. அவன் ஜும்ஆ தொழுகைக்கு வரும்போது அசரு தொழமாட்டின் என்ற உறுதியோடு வருகிறான். அவனிடத்திலிருந்து அல்லாஹ் ஜும்ஆ தொழுகை அங்கீகரிக்க மாட்டான். ஒருவன் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று தொழுகின்றான், ரமதானுக்கு முன்பும் தொழுவதில்லை, ரமதானுக்கு பிறகும் தொழுவேன் என்ற உறுதியும் அவனிடத்திலே இல்லை என்றால் அவனுடைய ரமதானின் நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுடைய ரமதானின் நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெருநாள் தொழுகை என்று ஒரு தனி தொழுகை கிடையாது. யார் ஐங்கால தொழுகையை தொழுது ஜும்ஆவுடைய தொழுகையும் தொழுகிறார்களோ அவர்களுக்கு பெருநாள் தொழுகை இருக்கிறது. பெருநாள் தொழுகை என்று தனியாக ஒரு தொழுகை இஸ்லாமிலே கிடையாது. அதுபோன்று ரமதான் நோன்பு, அதுபோன்று ரமதானுடைய ஒற்றைப்படை இரவுகளின் தொழுகை, ரமதானுடைய கியாமுல்லைல் என்ற தனி தொழுகை கிடையாது. அந்த தொழுகை இருக்கிறது என்றால் யாருக்கு இருக்கிறது? யார் ஷஹாதாவை கூறி ஐந்து நேர தொழுகைகளை கடமையான அந்த தொழுகையை முறைப்படி தொழுகிறார்களோ அவர்களுக்குத்தான் கியாமுல்லைல், அவர்களுக்குத்தான் ரமதான், அவர்களுக்குத்தான் சலாத்துல் ஈத், அவர்களுக்குத்தான் சலாத்துல் ஜும்ஆ. ஆனால் இந்த கருத்தை இன்று இஸ்லாமிய சமுதாயம் என்று யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த கருத்தே அவர்களுக்கு புதிதாக இருக்கும். இது யாருடைய கருத்து? இது எந்த தனி மனிதருடைய அறிஞருடைய கருத்து கிடையாது. இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, இதைத்தான் ஹதீஸ் சொல்லுகிறது. அப்ப இந்த விஷயம் எந்த அளவு மக்களுக்கு மத்தியிலே மறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு விட்டதென்றால், தொழுகையை விடுவதால் ஒருவன் காஃபிராக மாட்டான், தொழுகையை மறுத்தால்தான் காஃபிராகுவான். தொழுகையை விடுவதால் ஒருவன் காஃபிராக மாட்டான், தொழுகையை விடுவது கூடும் என்று கூறினால்தான் காஃபிராகுவான். ஜகாத்தை விடுவதால், ஒரு செல்வந்தன் ஜகாத்து கடமையானதற்கு பிறகு ஜகாத்தை விடுவதால் அவன் ஈமானை இழந்து விட மாட்டான். ஜக்காத்தை மறுத்தால்தான், ஜக்காத்து கடமை என்பதை மறுத்தால்தான் அவன் ஈமானை விட்டு வெளியேறுவான், ஈமான் அவனிடமிருந்து வெளியேறும் என்று தவறாக போதிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு விஷம் உடலிலே ஏறி மனிதனை கொல்வதை போன்று இந்த விஷத்தனமான இந்த கருத்து, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான இந்த கருத்து உம்மத்துக்குள் புகுத்தப்பட்டு திணிக்கப்பட்டு பரப்பப்பட்டு இதை ஆணித்தரமாக சொல்லப்பட்டு உம்மத்திலே ஒரு பெரும் பகுதியினரை தொழுகை இல்லாதவர்களாக, நோன்பு இல்லாதவர்களாக, ஜக்காத் இல்லாதவர்களாக, அல்லாஹுடைய தீனை விட்டு வெளியேறியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறது. ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள், இது இந்த காலத்தில் உருவானதல்ல, இமாம் புகாரியுடைய காலத்தில் அதற்கு முன்பு இந்த கருத்து பரப்பப்பட்ட போதுதான் இமாம் புகாரியை போன்ற ஹதீஸ் கலையின் அறிஞர்கள் அஹ்லு சுன்னாவல் ஜமாஅவுனுடைய உண்மையான அந்த 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 அஹ்லு சுன்னாவல் ஜமாஅவை பின்பற்றக்கூடிய அந்த அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸை பாதுகாத்து அதற்கு மக்களுக்கு சரியான கருத்தை போதிக்கின்ற அந்த கடமைக்கு தள்ளப்பட்டார்கள். சகோதரர்களை, இமாம் புகாரி அவர்கள் இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போதே, கிதாபுல் ஈமான் என்ற பாடத்தை ஆரம்பித்து இமாம் அவர்கள் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸின் அந்த தொடக்கத்தை இதற்கு தலைப்பாக ஆக்குகிறார்கள். ஈமானின் கிரந்தம் என்று நூலை ஆரம்பித்து தலைப்பு என்ன வைக்கிறார்கள்? புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது என்பதை அடுத்த தலைப்பாக கொண்டு வருகிறார்கள். இதிலிருந்து இமாம் என்ன சொல்ல வருகிறார்கள்? ஈமான் என்பதும் இஸ்லாம் என்பதும் ஒன்று, ஈமான் என்பதும் இஸ்லாம் என்பதும் ஒன்று. அவற்றில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பயன்படுத்தப்படும் போது அது அல்லாஹுடைய வேதத்திலே, ரசூலுடைய சுன்னாவிலே
எப்படி புழங்கப்பட்டதோ அப்படி விசாலமான கருத்தை கொள்ளக்கூடியது, விசாலமான கருத்தை குறிக்கக்கூடியது. வெறும் அகராதியின்படி நம்பிக்கை கொள்வது, ஏற்றுக்கொள்வது என்ற அர்த்தத்தோடு மட்டும் அதை நிறுத்த முடியாது. புரிகிறதா? புரிஞ்சுங்களா இல்லையா? சொல்ல வர பாயிண்ட் புரியல. ஈமான் என்பதை வெறும் ஏற்றுக்கொள்வது, நம்பிக்கை கொள்வது என்ற அகராதியின் அர்த்தத்தோடு மட்டும் நீங்கள் நிறுத்த முடியாது. அதை குரானிலே ஹதீஸிலே பயன்படுத்தப்பட்டது போன்று விசாலமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எனவேதான் ஹதீஸின் அந்த வாசகத்தையே இரண்டாவது தலைப்பாக நூலின் முதல் பாடமாக கொண்டு வருகிறார்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் ஐந்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஈமான் ஐந்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐந்தும் இருந்தால்தான் இஸ்லாம். அப்போ இங்கே இமாம் அவர்கள் நமக்கு ஒரு ஆழமான ஒரு கருத்தை, அடிப்படையை இங்கே புரிய வைக்கிறார்கள். பின்னால் அதை அதிக விளக்கமாக நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஒன்று என்ன, கவனமாக கேளுங்கள். ஒன்று, ஃபராயுதுல் இஸ்லாம் ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபராயுதுல் இஸ்லாம் சொல்லுங்கள். ஃபராயுதுல் இஸ்லாம், ஃபரீதா என்ற வார்த்தையின் பன்மை, கடமைகள், அடிப்படை கடமைகள், ஃபராயுதுல் இஸ்லாம். இரண்டாவது, வாஜிபாத்துல் இஸ்லாம் அல்லது முகம்மிலாத்துல் இஸ்லாம், இஸ்லாமில் அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டவை. ஒரு மனிதனின் ஈமானை, இஸ்லாமை மேலும் மேலும் உயர்த்தக்கூடியவை. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன், ரொம்ப பேர் அப்படி இடம் விட்டு இடம் விட்டு தூரமாக உட்காந்துருக்குங்க. எனக்கு பார்க்குறது லைட்டு வேறு அடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒரு அஞ்சு பேர் உட்காரலாம், இவ்வளோ இடம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேச முடியும். டைம் இருக்கா? டைம் வாட்ச் 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 ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். புரியுதுங்களா? எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? ஆரம்பிச்சோமா? சரி, ஓகே. எல்லாம் கவனமாக கேட்குறீங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே. இமாம் அவர்கள் ஈமான் என்ற அந்த பெயரை கிரந்தத்திற்கு வைத்துவிட்டு அடுத்த பாடத்தின் தலைப்பு என்ன வைக்கிறார்கள்? பாபு கவுலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், நபி அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் ஐந்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது என்று. அப்போ இந்த இடத்துல இமாம் புகாரி அவர்கள் ஈமானை விசாலமாக புரியுங்கள், இஸ்லாமோடு சேர்த்து புரியுங்கள், இரண்டையும் பிரிக்காதீர்கள் என்று கூறுகிறார்கள். புரிகிறதா? அப்போ இந்த ஐந்து தூண்கள் இருக்கும்போது இஸ்லாம் இருக்கிறது. அப்போ இதை புரிவதற்கு தான் உங்களுக்கு சொன்னோம், இஸ்லாமிலே ஒரு பகுதி ஃபராயத், ஒரு பகுதி ஃபராயத் கட்டாய கடமைகள், இரண்டாவது பகுதி கடமைகள் அழகியவை, சிறப்பிற்குரியவை, செய்வது சிறந்தவை என்ற இரண்டாவது பகுதி. அப்போ இந்த கட்டாய கடமை, இவற்றை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் செய்தால்தான் அவன் மூமினாக முஸ்லீமாக இருப்பான். அந்த கடமை எப்படி அவன் மீது எந்த நேரத்தில் கடமையாகிறதோ அதற்கு ஏற்ப. புரிகிறதா? இப்போ ஒரு மனிதன் செல்வந்தனாக இல்லை, ஏழையாக இருக்கிறான், அவன் மீது ஜக்காத்து கடமை இல்லை. அவன் செல்வந்தனாகும் போது ஜக்காத்து அவன் மீது கடமையாகிறது. இப்படி கட்டாய கடமை ஃபராயுதுல் இஸ்லாம் என்று இருக்கிறது. அடுத்து, நம்பிக்கை கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய, மனதிலே நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன. இந்த இரண்டையும் ஒரு மனிதன் முழுமையாக செய்யும் போது அவன் ஒரு மூமினாக இருக்கிறான், முஸ்லீமாக இருக்கிறான். இந்த ஃபராயுதுல் இஸ்லாமிலே, பின்னால் விளக்கம் வர இருக்கிறது, இந்த ஃபராயுதுல் இஸ்லாமிலே ஒரு மனிதன் கோளாறு செய்தால், ஒரு மனிதன் குறை செய்தால் அவன் ஈமானை விட்டு வெளியேறி விடுவான். அவனிடத்திலே ஈமான் இருக்காது, அவனிடத்திலே இஸ்லாம் இருக்காது, அவனிடத்திலே தீன் இருக்காது. இரண்டாவது,
واجبات مكملات مستحبات مسنونات இவற்றை பொறுத்தவரை எந்த அளவு இதை அவன் பேணுகிறானோ பின்பற்றுகிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய ஈமான் இறைநம்பிக்கை கூடிக்கொண்டே போகும் இவற்றை அவன் அறவே செய்யவில்லை என்றாலும் அவன் மூமினாக முஸ்லிமாக இருப்பான் அவனுடைய ஈமான் ஒரு பலவீனமான ஈமான் என்று சொல்லப்படும் ஒரு நடுநிலையான ஈமான் என்று சொல்லப்படும் ஆனால் ஈமான் இருக்கும் இந்த வாஜிபாத்துகளை முக்கம்மிலாத்துகளை முஸ்தஹப்பாத்துகளை அவன் செய்யும் போது எவ்வளவு அதிகம் செய்கிறானோ அவ்வளவு அவனுடைய ஈமானுடைய தரம் ஈமானுடைய தகுதி ஈமானுடைய அளவு கூடிக்கொண்டே போகும் இதைத்தான் இமாம் புகாரி அவர்கள் சொல்கின்றார்கள் வஹுவ கவுலுன் வ ஃபஅலுன் வ யஸீது வ யன்குஸ் ஈமான் என்பது அது மொழியப்பட வேண்டிய ஒன்று அதாவது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمد رسول الله صلى الله عليه وسلم என்ற சாட்சியத்தை மொழிவது ஈமான் وفعل செயல்படுதல் ஈமான் ஒரு மனிதன் உள்ளத்திலே நம்பிக்கை கொண்டிருந்தான் அல்லது உள்ளத்திலே அறிந்திருந்தான் என்பது மட்டும் ஈமானாக ஆகாது அது அவனை மூமினாக ஆக்கிவிடாது அப்படி அறிந்திருப்பதோடு உள்ளத்தால் ஏற்றிருப்பதோடு நாவால் மொழிய வேண்டும் அங்கீகரித்தேன் என்பதை அவன் மொழிய வேண்டும் ஏற்றுக்கொண்டேன் என்பதை அவன் பிறருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவன் மொழிவதற்கு ஆற்றல் உள்ளவனாக இருந்தால் ஊமையாக இருந்தால் தவறில்லை இஷாராவிலே அவன் அதை வெளிப்படுத்தினாலே போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு ஊமையான அடிமை வந்தபோது அந்த அடிமையிடத்திலே கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ மூமினா என்று மூமின் என்று சொன்னபோது அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார்கள் ஃபஷாரத் இல ஸமா வானத்தின் பக்கம் கை நீட்டினாள் அந்த அடிமை அவளை மூமின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே இதைத்தான் இமாம் புகாரி சொல்கிறார்கள் வஹுவ கவுலுன் வ ஃபஅலுன் ஈமான் என்பது உள்ளத்தால் அறிந்திருந்தால் மட்டும் போதாது நீங்கள் நாவாலும் மொழிய வேண்டும் இரண்டாவது வ ஃபஅலுன் அந்த ஈமானின்படி நம்பிக்கையின்படி நீங்கள் செயல்பட்டாக வேண்டும் செயல்பாட்டை சொல்லிலிருந்து செயல்பாட்டை நம்பிக்கையிலிருந்து பிரிக்க முடியாது இதுதான் சகோதரர்களே நூற்றுக்கணக்கான சஹாபாக்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான தாபிஈன்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது இதுதான் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களின் கொள்கையாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும் குர்ஆன் சுன்னாவை சுய கருத்தை கொண்டு மாற்றாமல் சுய கருத்தால் விளக்கம் சொல்லி அதை புரட்டாமல் யாரெல்லாம் அல்லாஹுவின் விருப்பப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் அல் ஈமானு கவுலுன் வ ஃபஅலுன் ஈமான் என்பது சொல்லும் செயலும் யஸீது வ யன்குஸு ஈமான் கூடும் அதிகரிக்கும் எவ்வளவு அதிகரிக்கும் அளவே இல்லை அதனுடைய அதிகரிப்புக்கு அளவே இல்லை அவ்வளவு அதிகரித்து கொண்டே போகும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகரித்ததை போன்று அதற்கு மேல் நபிமார்களுடைய ஈமான் அதிகரித்து கொண்டிருந்ததை போன்று மௌத்துடைய கடைசி நேரம் வரை அதிகரித்து கொண்டே இருக்கும் எதன் மூலமாக அதிகரிக்கும் பின்னால் இன்ஷா அல்லாஹ் கூறுவோம் ஈமான் குறையும் எந்த அளவு குறைந்துவிடும் கடைசியில் அவனிடத்தில் ஈமானே இருக்காது ஒரு இடத்துல இப்போ தண்ணி ஒரு பாத்திரத்திலேருந்து ஓட்டையில் குறைஞ்சிக்கிட்டே போகுது ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கிறது அந்த பாத்திரத்திலே ஓட்டை போடப்பட்டது இப்போ தண்ணீர் ஒழுகுமா ஒழுகாதா ஒழுகும் அப்படி ஒழுகும் பொழுது கடைசியில் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் அந்த பாத்திரத்தில் தண்ணீரே இருக்காது அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் குறைகிறது அவன் அதை சரி செய்யவில்லை அதை பாதுகாக்கவில்லை ஈமானை அதிகரிப்பதற்குண்டான செயல்களை அவன் செய்யவில்லை என்றால் அந்த ஈமான் குறைந்து 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 கடைசியிலே ஜீரோ ஈமானே இல்லை என்ற நிலைக்கு வந்து விடுவான் அல்லாஹ் பாதுகாப்பான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம் அப்போ இந்த விஷயத்தின்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தீனை புரிய வைத்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எங்காவது நீங்கள் சஹாபாக்களிலே தொழுகையை விட்ட சஹாபி என்று யாரையாவது பார்த்திருக்கிறீர்களா தொழாத சஹாபி என்று யாரையாவது இவர் முஸ்லீம் ஆனால் தொழாதவர் ஏன் முனாஃபிக்குகள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் தொழுது கொண்டிருந்தார்கள் முனாஃபிக்குகளில் கூட தொழுகை இல்லாதவன் யாரும் இல்லை
அவன் இஷா தொழுகைக்கு சுபுஹ் தொழுகைக்கு இரவு நேரத்தில் பிறர் தன்னை கண்காணிக்க மாட்டார்கள் என்ற அலட்சியத்தால் ஜமாத்துக்கு வரவில்லை என்றாலும் கூட வீட்டிலே தொழுவான். புரிகிறதா இல்லையா? புரியல ரொம்ப பேருக்கு. முனாஃபிக்குகளில் கூட தொழுகையை விட்டவர் யாரும் இல்லை. யார் காஃபிரோ அல்லது முர்த்ததாகி விட்டார்களோ அவர்கள்தான் தொழுகையை விட்டிருக்கிறார்களே தவிர முனாஃபிக்குகளில் கூட தொழுகையை விட்டவர் யாரும் இல்லை. ஆனால் இன்று முஸ்லிம்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரும்பான்மையான கூட்டம், நாமும் அவர்களை அங்கீகரித்து கொண்டு, இதிலே கேவலம் என்னவென்றால் நாமும் அவர்களுக்கு பொன் தருகிறோம், பெண் தருகிறோம், அவர்களிடத்திலிருந்தும் பெண் எடுக்கிறோம். இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலேஹி ராஜிஊன். இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலேஹி ராஜிஊன். தொழுகை இல்லாதவருக்கு தொழக்கூடிய ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். தொழக்கூடிய ஒரு ஆணுக்கு தொழுகை இல்லாத ஒரு பெண் மணம் முடித்து கொடுக்கப்படுகிறது. ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த காஃபிரை ஏற்றுக்கொண்டால் அந்த முஸ்லீமுடைய நிலை அடுத்து என்னவாகும்? ஒரு காஃபிரோடு திருமணம் முடிக்கிற ஒரு முஸ்லீமுடைய நிலை என்னவாகும் என்பதை அடுத்து பார்ப்போம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப வயசீது வயங்கோஸ், ஈமான் அதிகரிக்கும் அதிகரிக்கும், அதற்கு அளவு கிடையாது. அது எதை கொண்டு அங்கீகரிக்கும்? அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு ஃபராயுத் கடமை என்று சொன்னானோ அதை கொண்டு அங்கீகரிக்கும். வாஜிபாத் கட்டாய கடமை, கடமைகள் விரும்பத்தக்க செயல்கள், அழகிய செயல்கள், நற்பண்புகள் என்று அல்லாஹ் எதையெல்லாம் கூறினானோ அதை பேணுவதை கொண்டு, அதை வாழ்க்கையிலே அதிகப்படுத்துவது கொண்டு, இபாதாத்துகளை அதிகப்படுத்துவது கொண்டு, அல்லாஹ் ரசூலுக்கு கீழ்ப்படிவதை கொண்டு, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை ஏற்றுக்கொள்வது கொண்டு ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும், அதிகரித்து கொண்டே இருக்கும். கட்டாய கடமைகளை விடும்போது ஈமானை விட்டு வெளியேறுவான். வாஜிபாத்துகளை விடும்போது, முஸ்தஹபாத்துகளை விடும்போது ஈமானிலே குறை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ உள்ளார போவோம் நம்ம இன்ஷா அல்லாஹ். இப்போ உங்களுக்கு இந்த விஷயம், ஈமான் அதிகரிக்குமா, ஈமானிலே அதிகரிப்பு ஏற்படுமா என்பதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து புரிய வைக்கிறார்கள். பாருங்கள், 48வது அத்தியாயம் சூரா அல் ஃபதஹிலே 4வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுடைய உயர்வை சொல்கிறான். அப்படி சொல்லும் போது அந்த சஹாபாக்களுக்கு ஏற்கனவே இருந்த ஈமானோடு மேலும் ஈமான் அதிகரிக்க வேண்டும், அவர்கள் ஈமானால் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிந்தான், அவர்களுக்கு சக்கீனாவை இறக்கினான், அவர்களுக்கு உதவி செய்தான். அப்ப இந்த வசனம் நமக்கு மிக தெல்ல தெளிவாக இந்த பொருளை உறுதி செய்கிறது என்று இமாம் புகாரி சொல்கிறார்கள். எதை? இந்த இடத்துல ஈமானம், அவர்களுக்கு ஏற்கனவே ஈமான் இருக்கிறது, மேலும் ஈமான் அதிகரிக்கிறது. அப்ப ஈமான் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒன்று. ஒரு மனிதன் ஒரு தடவை சொல்லிவிட்டால் அப்படியே முழுமையான மூமினாக அவன் இருந்துவிட முடியாது. அந்த ஈமானை அதிகரிக்கக்கூடிய செயலை செய்ய வேண்டும், ஈமானை குறைக்கக்கூடிய செயலிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். மேலும் சூரத்துல் கஹ்ஃபிலே 18வது அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே அந்த குகைவாசிகளின் இறை நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அவர்கள் எந்த அளவு மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள், இணை வைப்பதில் எந்த அளவு அவர்கள் அதிலிருந்து பயந்து விரண்டோடினார்கள் என்பதை சொல்லும் பொழுது அந்த மன்னனுக்கும் மன்னனுடைய மந்திரிகளுக்கு முன்னால் நின்று அவர்கள் தங்களை கொன்று விடுவார்கள் என்ற பயம் இருந்தும் கூட அதை பொருட்படுத்தாமல் ரப்புன் அல்லாஹ், எங்களது இறைவன் அல்லாஹ், அவனை தவிர வேறு எந்த கடவுளையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு நாம் மேலும் ஹுதா, ஹிதாயத்தை அதிகப்படுத்தினோம். இந்த இடத்தில் ஹிதாயத் என்பது ஈமானுடைய அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நேர்வழி. அவர்களுக்கு இருந்த அந்த இறை நம்பிக்கையில் மேலும் அதிகத்தை நாம் கொடுத்தோம். அந்த உறுதியை அவர்களிடத்தில் அல்லாஹ் பார்த்தபோது அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அல்லாஹ் அதிகப்படுத்தினான். அப்ப ஏற்கனவே இருந்த அளவை விட இந்த வார்த்தையை முஷிரிக்குகளுக்கு மத்தியிலே அவர்கள் சொல்லி தனது உயிர் கொல்லப்பட்டாலும் சரி தௌஹீதை நாங்கள் இந்த காஃபிருக்கு முன்னால் சொல்வோம் என்ற அந்த நிலைப்பாடு ஏற்பட்ட போது அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை கூட்டினான். சூரா மரியமிலே
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 76வது வசனத்திலே சொல்கிறான், வயஸீதுல்லாஹு அல்லதீன ஹததௌ ஹுதா, யார் ஹிதாயத்தின் வழிகளை பேணுகிறார்களோ அவர்களுக்கு மேலும் மேலும் அல்லாஹ் ஹிதாயத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்ப யார் ஹிதாயத்துடைய வழிகளை பேணவில்லையோ அவர்களிடத்திலே நேர் வழி அதிகமாகாது, குறைந்து கொண்டே இருக்கும். சூரா முஹம்மது 47வது அத்தியாயத்தின் 17வது வசனத்திலே, வல்லதீன ஹததௌ ஜாதஹும் ஹுதா வ ஆதாஹும் தக்வாஹும், அல்லாஹ் சொல்கிறான், யார் ஹிதாயத்து பெற்றார்களோ நேர் வழி பெற்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை மேலும் அதிகப்படுத்துவான். நீங்கள் இறை நம்பிக்கைக்குள் வந்து விட்டால், ஷஹாதாவை முழிந்து விட்டால், அடுத்து நீங்கள் அமல்கள் செய்ய செய்ய அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழியை அதிகரித்து கொண்டே இருப்பான். இன்னும் உங்களுக்கு இறை அச்சத்தை கொடுத்து கொண்டே இருப்பான், தக்வாவை கொடுத்து கொண்டே இருப்பான். அதுபோன்று சூரா அல் முதஸ்ஸிரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே 19 மலக்குகளை நாம் காவலாளிகளாக நிர்ணயித்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இது ஏன் இந்த எண்ணிக்கை 19 என்ற எண்ணிக்கையிலே காவலாளிகள் ஏன் நிர்ணயிக்கப்பட்டார்கள், அதிலே என்ன அல்லாஹ்வுடைய ஞானம் நுட்பம் இருக்கிறது என்று சொல்லும்போது, மறுமையை நம்பாத அல்லாஹுவை நம்பாத காஃபிர்களுக்கும் அல்லது அல்லாஹுவையும் தூதரையும் நம்பிக்கை கொண்டாலும் அவர்களுடைய கூற்றுகளிலே சந்தேகம் கொள்ளக்கூடிய முனாஃபிக்குகளுக்கும் நாம் இந்த எண்ணிக்கையை நாம் குழப்பமாக ஆக்கிவிட்டோம். என்னங்க நம்ம எதை எடுத்தாலும் இவங்க சொல்கிறதை ஏற்றுக்க முடியுமா, நபீனா அதுக்குன்னு இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம குரானுன்னு ஏற்றுக்க முடியுமா, ஏன் அந்த மலக்குகளை எல்லாம் 20 ஆக்கியிருக்கக்கூடாதா, 15 ஆக்கியிருக்கக்கூடாதா, 19 ஏன் ஒன்றை பாக்கி வச்சு சொல்கிறான், அப்போ இது உண்மையிலேயே அல்லாஹ் சொன்னதாக இருக்காது. இந்நாளில்லாஹி இந்நாளில் இன்று சில கூட்டம் ஹதீசுகளிலே சொல்கிறார்கள் அல்லவா, அதுபோன்று அங்கு ஒரு கூட்டம் குரானிலேயே சொன்னார்கள், இந்த கூற்று உண்மையிலேயே அல்லாட்டிருந்து வந்திருக்காதுன்னு சொல்லி மாதல்லா. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒரு ஃபித்னாவை நாம் ஆக்கினோம். நபி சொல்வதெல்லாம் எதை நபி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்கிறார்களோ அதெல்லாம் குரான் என்று நம்பக்கூடிய மூமின்களை நாம் சோதித்து அறிவதற்காக. அதே போல இந்த மாதிரி வசனங்கள் ஓதப்படும் போது அறிவை கொண்டு அதை புரிய முடியவில்லை என்றாலும் நிச்சயமாக அல்லாஹ் இதிலே ஒரு நன்மையை நாடியிருப்பான், ஒரு ஞானத்தை அல்லாஹ் வைத்திருப்பான் என்று ஈமான் மூமின்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் இந்த எண்ணிக்கையை ஏற்படுத்தினான். புரியுதா இல்லையா? அல்லாஹ் சொல்லிட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா, கண்டிப்பாக அதில் ஒரு ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், நமக்கு புரியவில்லை என்றாலும் சரியே என்று மூமின்களுடைய ஈமான் மேலும் அதிகரிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு எண்ணிக்கையை நாம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வசனங்கள், அதே போல் அடுத்து ஒரு வசனம் பாருங்க, சூரா தௌபாவில் 124வது வசனங்கள். குரான் இறக்கப்படும் பொழுது உடனே முனாஃபிக்குகள்லாம் ஒன்று குடிப்பாங்க, என்னங்க ஒரே வசனமாக இறங்கிக்கிட்டே இருக்கு, ஆமாம் இந்த வசனம் யாருக்கு ஈமானை அதிகப்படுத்தினுச்சு அப்படின்னு கேலி கிண்டலாக பேசுவார்கள். ஐயுக்கும் ஜாதத் ஹுஹாதிஹி ஈமானா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இப்படியா நீங்கள் கேலி செய்கிறீர்கள், ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்ஹும் ஈமானா, யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்குமோ அவர்களுக்கு இந்த வசனங்கள் ஈமானை அதிகரிக்க செய்யும். யாருடைய உள்ளத்திலே சந்தேக நோய் இருக்குமோ ஃபஸாதத்ஹும் ரிஜிஸன் இலா ரிஜிஸிஹிம், அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த சந்தேக அசுத்தத்தோடு மேலும் அசுத்தத்தை தான் இந்த வசனங்கள் அவர்களுக்கு அதிகப்படுத்தும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் சூரா ஆல இம்ரானுடைய 173வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய நிலையை சொல்லி காட்டுகின்றான். ஒரு காஃபிர் அந்த பத்ர் போருக்கு பிறகு, அடுத்து உடனே கிளம்புங்க, உஹது போருக்கு பிறகு உடனே கிளம்புங்க என்ற அந்த சட்டம் அல்லாஹ் இறக்கினான். போருக்கு உடனே கிளம்புங்க, அந்த எதிரிகள் அடுத்து உங்களை தாக்கலாம். அப்போ காயமுற்று இருந்தார்கள், பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பார்த்து ஒரு காஃபிர், யோகா போருக்கா போறீங்க, இப்போ பெரிய படையோடு அடுத்து அவங்க தாக்க வர்றாங்க என்று அந்த போருக்கு தயாராகி சென்று கொண்டிருந்த அந்த சஹாபாக்களை பலவீனப்படுத்தினான். இன்ன நாஸ கத் ஜமஊ லக்கும் ஃபஹ்ஷௌஹும், பயந்து கொள்ளுங்கள் அந்த வீரர்களை, சாமானியமான வீரர்கள் அல்ல என்று பயமுறுத்திய போது அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுக்கு ஃபஸாதஹும் ஈமானா,
இந்த கூற்று மேலும் அவர்களுக்கு ஈமானைத்தான் அதிகப்படுத்தியதே தவிர கோழைத்தனத்தை அதிகப்படுத்தவில்லை. புறமுதுகை அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. அவர்கள் உறுதியாக முன்னோக்கி சென்றார்கள். அப்போ ஈமான் அதிகரிக்கிறது. அதே போல சூரா அல் அஹ்சாபில் 33வது வசனத்தின் 22வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அஹ்சாப் போரை விவரமாக கூறிக்கொண்டு அந்த இறுதியிலே அந்த போரின் உச்சக்கட்டத்தை அல்லாஹ் வர்ணிக்கும் போது வலம்மா ரஅல் முஃமினூன் அல் அஹ்சாப் قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم الا ايمانا وتسليما. அங்க முனாஃபிக்குகளோ பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே அல்லாஹ்வு நம்மள கை விட்டுட்டான், ரசூலுல்லாஹ்வு நம்மள ஏமாத்திட்டாங்க என்பதாக சொல்லி மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இங்கே மூமின்கள் சஹாபாக்கள் அப்படி பெரிய இராணுவத்தை பார்த்தபோது சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், ஓ இந்த கூட்டம், இதை பற்றித்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு, இந்த கூட்டத்தை நாம் வெற்றி கொள்வோம் என்று. இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர்கள் பார்த்தபோது கூட அவர்களது இறை நம்பிக்கை மேலும் மேலும் அதிகரிக்க செய்தது. இறை நம்பிக்கை மட்டுமல்ல, வத்தஸ்லீமா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய அந்த பக்குவம். இன்னும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், நம்ம இன்னும் அதிகமாக ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும், அவர்களுக்கு சரணடைய வேண்டும் என்ற அந்த வேட்கை, அந்த ஆசை, அந்த துடிப்பு அவர்களுக்கு மேலும் அதிகரித்தது. இப்போ இத்தனை வசனங்களை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஒரு உண்மையை, இன்னும் அதிகமான வசனங்கள் இருக்கின்றன, அதிலிருந்து இத்தனை வசனங்களை இமாம் புகாரி அவர்கள் நமக்கு பதிய வைத்து சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் என்பது ஒரு முறை அதை சொல்வதால் முடிவடைந்து விடாது, ஒரு முறை அதை மனதால் ஏற்றுக்கொள்வதால் முடிவடையாது. மனதால் ஏற்றுக்கொண்டு வாயால் முழிந்து நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய செயல்களால், நீங்கள் செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ், அந்த செயல்களால் அந்த ஈமான் உறுதியாகி கொண்டே போகும், அதிகரித்து கொண்டே போகும். அப்படி இல்லை என்றால் அந்த ஈமான் குறைந்துவிடும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருங்கள். அந்த ஈமானை குறித்து அச்ச உணர்வை கொள்ளுங்கள். அப்போ இதற்கு அடுத்து இமாம் புகாரி அவர்கள் தலைப்புல வைத்தார்கள் பாருங்கள், ஹதீஸ் இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது என்ற அந்த ஹதீஸை சொல்கிறார்கள் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா கம்ஸின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது, வ ஈதாஇஸ் ஸகா, ஸகாத்தை கொடுப்பது, வல் ஹஜ், அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்வது, வ ஸௌமி ரமதான், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது. அப்போ முதல்ல இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வந்து இந்த பாடத்திலே நமக்கு ஒரு மிக தெளிவான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். அதாவது இவை ஃபராயிதுல் இஸ்லாம், இஸ்லாமின் அடிப்படை கடமைகள், ஈமானின் அடிப்படை கடமைகள். இவற்றிலிருந்து இஸ்லாமை, ஈமானை பிரித்து பார்க்க முடியாது. இவற்றிலிருந்து ஈமானை, இஸ்லாமை பிரித்து பார்க்க முடியாது. அப்போ உங்களுக்கு நான் முன்பு கூறினோம், சஹாபாக்களிலே தொழுகையை விடக்கூடியவர் யாரும் இருந்ததில்லை. அப்படி இருந்தும் சஹாபாக்கள் ஹதீஸுகளின் வெளிச்சத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர், நமக்கும் காஃபிர்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசமே என்ன, தொழுகைதான். யார் தொழுகையை விட்டாரோ அவர் காஃபிராகி விட்டார். யார் தொழுகையை விட்டாரோ அவர் காஃபிராகி விட்டார் என்ற அந்த ஹதீஸுகளின் அடிப்படையிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே இரண்டாவது ஒரு கருத்து இருந்ததில்லை, தொழுகையை விட்டவர் காஃபிர் என்பதிலே. தொழுகையை விட்டவர் காஃபிர் என்பதிலே இரண்டாவது ஒரு கருத்து இருந்ததில்லை. எனவே தொழுகையை விடுறது அது குஃபுர் கிடையாது, தொழுகையை கடமை இல்லைன்னு மறுத்தாதான் காஃபிர். எப்படி தொழுகையை கடமை இல்லைன்னு மறுத்தாதான் காஃபிருங்க, தொழுகையை விடுறது ஜாயிதுன்னு சொன்னாதான் காஃபிரு என்ற இந்த ரெண்டு கருத்துகள் இஸ்லாமிலே அறியப்படவில்லை.
குர்ஆனிலே இல்லை, ஹதீஸிலே இல்லை, சஹாபாக்களுக்கு மத்தியிலே இல்லை. புரிஞ்சுச்சா? சஹாபாக்களிடத்தில் என்ன இருந்தது? யார் தொழவில்லையோ அவர்கள் காஃபிர். சஹாபாக்களில் எவருக்கும் இது விஷயத்தில் இரண்டாவது கருத்து கிடையாது. உமர் அவர்கள் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களது வயிற்றிலே அந்த சிறு ஈட்டி எரியப்பட்டு, நஞ்சூட்டப்பட்ட ஈட்டி எரியப்பட்டு மயக்கத்தில் எரிக்கிறார்கள். வயிறு கிழிந்து விட்டது. குடல் வெளியேறிய குடலை அவர்கள் அங்கே வைத்து துணியால் கட்டி வைத்திருக்கிறார்கள். உள்ளே குடலிலே ஆழமான அந்த கிழிவு ஏற்பட்டதால் எந்த விதமான உணவும் தங்கவில்லை. இரத்தம் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. மயக்கமுற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சஹாபிக்கு பின்னால் ஒரு சஹாபி வருகிறார். தொழுகை நேரத்திலே உமரே உமரே என்று உமர் அங்கே நினைவூட்டப்படுகிறார். உமருக்கு நினைவு திரும்புகிறது. ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வுது செய்து வைக்கப்படுகிறது. அவர்கள் தொழுகிறார்கள், சொல்கிறார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத. ஆம் ஆம் ஆம், தொழுகையை விட்டவருக்கு இஸ்லாமிலே பங்கில்லை என்று. யா அல்லாஹ், இன்று சின்ன சின்ன ஜலதோஷத்துக்கெல்லாம் தொழுகை காணப்படும். சின்ன சின்ன தலைவலிக்கு, பல்லு வலிக்கு, காலு வலிக்கு, கை வலிக்கெல்லாம் தொழுகை காணாமல் போய்விடுகிறது. சின்ன சின்ன காய்ச்சல்களுக்கெல்லாம் தொழுகை காணாமல் போய்விடுகிறது. காரணம் என்ன? தொழுகையை விடுவது குஃபுர் என்று அவர்கள் தெரிந்து வைத்திருக்கவில்லை. ஒரு பாவத்தில் ஒரு பாவம் தௌபா செஞ்சுக்கலாம். இமாம் சுஃபியான் இப்னு உயைனா தாபியன்களிடத்திலே கல்வி பெற்றவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் ஃபராயிதுல் இஸ்லாமை விடுவதை, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜை விடுவதை பாவம் செய்வது போன்று எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் இதுவோ குஃப்ராகும். எப்படி? ஜினா செய்வது ஒரு பெரும்பாவம், திருடுவது ஒரு பெரும்பாவம், பொய் சொல்வது ஒரு பெரும்பாவம், கொள்ளையடிப்பது ஒரு பெரும்பாவம். இப்படி பாவம் யார் செய்கிறார்களோ இவர்களை பெரும்பாவி என்று சொல்லப்படும். இவர்களுக்கு மறுமையிலே தண்டனை உண்டு. இன்ஷா அல்லாஹ் பிறகு சொர்க்கம் செல்வார்கள். இவர்களிடத்திலே வேறு ஏதாவது நன்மை இருக்குமே, ஆனால் அந்த நன்மையின் பொருட்டால் இவர்கள் மன்னிக்கப்பட்டும் தண்டனை இல்லாமலும் சொர்க்கம் செல்வார்கள். ஆனால் யார் தொழுகை இல்லாதவனாக இருந்தானோ அவன் சொர்க்கமே செல்ல முடியாது. புரியுதா? ஒருத்த ஜினா எவ்வளவு பெரிய பாவம், ஆயிரம் தடவை செஞ்சிட்டான், அல்லாஹ் நம்மை அதிலிருந்து சுத்தப்படுத்தட்டும், தூரமாக்கட்டும் சொல்ற உதாரணத்துக்கு, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இன்னைக்கு ஜினான்னு சொன்னா கண்டிப்பாக அருவறுப்பாக நினைக்க வேண்டியதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை அருவறுப்பாக பார்க்கக்கூடியவர்கள் அதை விட கொடூரமான தொழுகையை விடுவதை சாதாரணமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வித்தியாசம் புரிகிறதுக்காக வேண்டி சொல்கிறேன், தவறாக யாரும் விளங்கிடாதீங்க. தொழுகையை விடுவது குஃபுர், ஜக்காத்தை விடுவது குஃபுர். அது ரொம்ப சாதாரணமாயிருச்சு. பெரும்பாவம் என்பது குஃபுருக்கு அடுத்த தரத்திலே உள்ளது. இமாம் சுஃபியான் இப்னு உயைனா சொல்கிறார்கள், மக்களோ பெரும்பாவங்கள் செய்வதையும் ஃபராயிதுகளை விடுவதையும் சமமாக கருதுகிறார்கள். ஆனால் இரண்டுமோ சமமல்ல. ஃபராயிதுகளை விடுபவன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுகிறான். ஃபராயிதுகளை விடக்கூடியவன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுகிறான். ஏன்? ஜக்காத் கொடுக்க மறுத்தவர்களிடத்திலே அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்கிறார்கள். ஜக்காத் உங்களிடம் ரெண்டு மாதிரி கூட்டம் இருந்தார்கள். ரசூலுல்லாவிற்கு பிறகு இனி ஜக்காத்து நாங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஜக்காத்தே கிடையாது என்று மறுத்தவர்கள். இன்னொரு கூட்டம் ஜக்காத்தை ஹலீஃபாவிடத்தில் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தார்கள். ஆனால் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோன்பு வைத்தார்கள், ஹஜ்ஜும் செய்தார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களில் ஒரு பெரும் கூட்டம் செய்கிற மாதிரி ஷிருக்கோ வேறு எந்த பாவமும் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் ஜக்காத்து தர மறுத்த ஒரே காரணத்திற்காக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போர் செய்து அவர்களின் போர் வீரர்களை கொன்று அவர்களின் பெண்களை, அந்த கொள்கையில் உள்ள அவர்களின் பெண்களை முஸ்லிம்களுக்கு அடிமை பெண்களாக ஆக்கி கொடுத்தார்கள். அவர்களின் சிறுவர்களை அடிமைகளாக ஆக்கினார்கள். அதாவது ஒரு காஃபிரிடத்தில் ஜிஹாது நடந்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று ஜிஹாது நிலைநிறுத்தினார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
சுத்து பாருங்கள் சகோதரர்களே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் ஐந்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஷஹாதா, ஷஹாதாவை சொன்னால் போதும், மற்றதெல்லாம் செஞ்சாலும் பரவாயில்லை, செய்யலைனாலும் பரவாயில்லை. அப்படியா வித்தியாசம் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லை. வ இகாமி ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது. வ ஈதாஇ ஸகா, ஸகாத் கொடுப்பது. அப்போ சஹாபாக்களிலே எந்த சஹாபிக்கும் ஷஹாதாவை விட்டவன் எப்படி காஃபிர் என்பதில் சந்தேகம் இல்லையோ, அதுபோன்று தொழுகையை ஜகாத்தை விட்டவனும் காஃபிர் என்பதில் இரண்டு கருத்து இருந்ததே கிடையாது, மாறுபட்ட கருத்து இருந்ததே கிடையாது. அடுத்து நோன்பை பற்றி, ஹஜ்ஜை பற்றி. அடுத்து என்ன? நோன்பை பற்றி, ஹஜ்ஜை பற்றி. எப்போ இந்த இரண்டு விஷயங்களையும் பேணுகிறார்களோ ஒரு மக்கள், கண்டிப்பாக அடுத்த இரண்டை விடமாட்டார்கள். புரியுதா? சரி, அப்போ இந்த இரண்டை குறித்தும் சலஃபுகளுடைய கருத்து என்னவென்றால், இந்த இரண்டு விஷயத்திலும் கூட சஹாபாக்கள் சலஃபுகளிலே பெரும்பான்மையானவர்களுடைய கூற்று, ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் யார் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவரும் காஃபிர் தான். ரமதான் மாதத்திலே ரமதானுடைய நோன்பு வைப்பதற்கு சக்தி பெற்று உள்ளூரிலே அவர் இருந்தும் அந்த நோன்பை அவர் பேணவில்லை என்றால் அவரும் காஃபிர் தான், அவரும் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர் தான். இந்த விஷயத்திலே எந்த விதமான சமரசமும் இல்லை என்பதுதான் தாபிஈன்களுடைய, தபுஉ தாபிஈன்களுடைய மூத்த மார்க்க அறிஞர்களுடைய, சலஃபுகளுடைய கூற்று. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் தங்கள் கவர்னர்களுக்கு, குறிப்பாக ஈரானிலே உள்ள தங்கள் கவர்னர்களுக்கு, அந்த பகுதியிலே உள்ள ஆளுநர்களுக்கு, பெரிய பெரிய மாகாணங்கள் இருந்துச்சு, மாநிலங்கள். என்ன எழுதுகிறார்கள்? தப்சீர் தவரியிலே இமாம் தவரி பதிவு செய்கிறார்கள், உங்களுடைய ஊர்களிலே யாரெல்லாம் இஸ்லாமிற்கு வந்தார்களோ, முஸ்லீமானார்களோ, அவர்களை எல்லாம் கணக்கெடுங்கள். அவர்களில் செல்வந்தர்கள் யார் என்று பாருங்கள். அந்த செல்வந்தர்களுக்கு உடல் பலவீனம் அல்லது வேறு நோய் நொடி என்ற காரணம் இல்லாமல், செல்வம் இருந்தும் உடல் வசதி இருந்தும் யாரெல்லாம் உடனடியாக ஹஜ்ஜுக்கு புறப்படவில்லையோ அவர்களையெல்லாம் மஜூசிகளாகவே கணக்கிட்டு மீண்டும் அவர்களின் மீது ஜிஸ்யாவை விதித்து விடுங்கள். புரியுதா? யா அல்லாஹ், அவர்கள் கொஞ்சம் தெளிவு கரங்க, நீங்க எப்படி தெளிவு, இன்னும் கொஞ்சம், அவர்கள் தொழக்கூடியவர்கள். புரியுதா? தொழுகையெல்லாம் இருந்தாலும் கூட அவர்களை முஸ்லீம்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நோன்பு ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஹஜ்ஜு கடமையாக இருந்து ஹஜ்ஜுக்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்யவில்லை என்றால் மீண்டும் அவர்களை மஜூசிகளாகவே கணக்கிட்டு, ஏன்னா இஸ்லாத்துக்கு வந்துட்டா ஜிஸியா கிடையாது, மீண்டும் அவர்களை மஜூசிகளாகவே கணக்கிட்டு அவர்களிடம் ஜிஸியாவை வாங்குங்கள். சூரா ஆல இம்ரானுடைய வசனத்தை உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மிக தெளிவாக புரிந்திருந்தார்கள். ஏன்? வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்தத்தா இலைஹி சபீலா வமன் கஃபர் ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ்விற்காக முஸ்லிம்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், வசதி பெற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது யார் நிராகரிக்கிறார்களோ உலகத்தாரின் தேவையை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்கிறான். அதாவது வசதி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாதவரை அல்லாஹ் எந்த வாசகத்தை கொண்டு அங்கே பயன்படுத்துகிறான்? யார் இறை நிராகரிப்பு செய்கிறானோ, அதாவது ஹஜ்ஜு கடமையாக இருந்து வேறு எந்த தடங்களும் இல்லாமல் ஹஜ்ஜு செய்வதை விடுகிறானோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த ஹதீஸுகளிலிருந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இதைத்தான் நமக்கு சொல்ல வருகிறார்கள். அடுத்து அப்படியே அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். பாபு மன் கால இன்னல் ஈமான் ஹுவல் அமல். ஈமான் என்பது அமல் தான். அமல் இல்லாமல் ஈமானை மட்டும் தனியாக வாயிலே சொல்வதை மட்டும், மொழிவதை மட்டும், ஜிக்ரு செய்வதை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது, அது உங்களுக்கு பயன் தராது. இதைத்தான் சஹாபாக்கள் சொன்னார்கள், தாபிஈன்கள் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அப்படித்தான் அவர்களுக்கு போதிக்கிறான். ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் இருந்தால் சொல்கிறாங்க. இல்லை சகோதரர்களே, 43வது அத்தியாயம் சூரா அஸ்-ஸுஹ்ருஃபிலே 72வது வசனத்திலே அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். வதில்கல் ஜன்னதுல் லதி ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன். அந்த சொர்க்கம் உங்களுக்கு, அந்த சொர்க்கம் கொடுக்கப்பட்டது
எதற்கு தெரியுமா? பிமா குந்தும் தமலூன், நீங்கள் செய்த அமலுக்கு பகரமாக, நீங்கள் செய்த அமலுக்கு பதிலாக. அப்ப இந்த இடத்தில் ஈமானை அமல் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஈமானை அமல் என்று அல்லாஹ் கூறுகிறான். وقال عدة من اهل العلم في قوله تعالى فوربك لنسالنهم اجمعين عما كانوا يعملون. سورة الحجر 15வது அத்தியாயத்தின் 92வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், உமது இறைவன் மீது சத்தியமாக மக்களிடத்திலே நாம் விசாரணை செய்வோம் அவர்களுடைய அமலை பற்றி. எதை குறித்து அல்லாஹ் சொல்கிறான்? அதாவது அன் கவுலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹுவை பற்றி அவர்களிடத்திலே நாம் விசாரணை செய்வோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது கூற்று, ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்வது என்ன? அவர்களுடைய அமலை பற்றி நாம் விசாரணை செய்வோம் என்று. அப்ப ஈமான் என்பது அமல், செயல்பாடு, வெறும் வாயால சொல்லி முடிக்கிறதல்ல, அதற்கு பிறகு செயல் அதை தொடர வேண்டும். அதே போல சூரா அஸ்ஸாஃபாத் 37வது அத்தியாயத்தின் 61வது வசனத்திலே லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன், சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் வர்ணித்து கொண்டே வருகிறான். அங்கே ஹூர் எப்படி இருப்பார்கள், அங்கே நதிகள் எப்படி இருக்கும், பழங்கள் எப்படி இருக்கும், மெத்தைகள் எப்படி இருக்கும், இவற்றையெல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கும் போது அந்த வர்ணனையின் இறுதியிலே சொல்கிறான், இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவதற்காக ஈமான் கொள்பவர்கள் ஈமான் கொள்ளட்டும், ஈமானின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறான். இப்படிப்பட்ட பாக்கியத்திற்காக ஈமான் கொள்பவர்கள் ஈமான் கொள்ளட்டும் என்று சொல்ல வேண்டிய அந்த இடத்திலே அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அமல் செய்பவர்கள் அமல் செய்யட்டும் என்று சொல்கிறான். லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன். அப்போ அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு என்ன விஷயத்தை சொல்கிறான் என்றால், ஈமான் என்பது சொல்லிவிட்டு தூங்கிவிட்டால் போதாது. சொல்கிறாரு, நானும் முஸ்லீம் தாங்க, என் பேரும் அப்துல்லா தான், ஆனால் பள்ளிவாசலில் ஆளே காணும், மஸ்ஜிதில் ஆளையே காணும், கோடிக்கணக்கில் காசு இருக்குது, ஜக்காத்தே இல்லை, தூக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலே போட்டு விடுவான். மஅதல்லாஹ் லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன். அதுக்கு விளக்கம் சரி சொல்கிறார்கள் பாருங்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றிலிருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஃதலு, ஐயுல் அமலி அஃதலு, அமலிலே சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ், செயல்பாடுகளிலே அமல்களிலே எது உயர்ந்த அமல் என்று கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஈமானும் பில்லாஹி வ ரசூலி, அமல்களிலே சிறந்த அமல் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கையை கொள்வது. சரியா? அப்ப ஹதீஸுகளிலும் குர்ஆனிலும் ஒரு பக்கம் எந்த அமல் இல்லாமல் ஈமான் இல்லையோ அந்த அமலையும் ஈமான் ஈமான் என்று சொல்லப்பட்டு கொண்டே வரும். நல்ல கவனமாக கேளுங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த ஈமான் இல்லாமல், புரியுதுங்களா இல்லையா, எந்த அமல் இல்லாமல் ஈமான் இருக்காதோ அப்படிப்பட்ட அமலையும் ஈமானோடு சேர்த்து சொல்லப்பட்டு கொண்டே வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரா தௌபால 9வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தில் ஃபயின் தாபு வ அகாமுஸ்ஸலா, அவர்கள் ஷிர்கிலிருந்து தௌபா செய்து, ஷிர்கிலிருந்து தௌபா செய்து, வ அகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்தி, வ ஆதவு ஸகா, ஜகாத்தையும் கொடுத்தால், ஃபஹல்லு ஸபீலஹும், அவர்களை அவர்களுடைய வழியிலே விட்டுவிடுங்கள், அவர்களை கைதியாக்காதீர்கள், அவர்கள் முஸ்லிம்களாகி விட்டார்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எது இல்லாமல் ஈமானே இருக்காதோ அதை இங்கே சேர்த்து சொல்கிறார். இப்போ அடுத்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுகளிலே இரண்டு விஷயங்களையும் சேர்த்து சேர்த்து சொல்லிக்கொண்டே வருவார்கள். அந்த இரண்டு விஷயம் என்ன? ஒரு பக்கம் என்ன சொன்னோம் சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகம் இருக்கான்னு சொல்லி, ஃபராயில், ஃபரீதாவுடைய பண்மை, கட்டாய கடமைகள். இன்னொரு பக்கம் வாஜிபாத், முஸ்தஹப்பாத், கடமைகள், செய்ய அவசியமான விரும்பத்தக்க நற்செயல்கள். இப்போ இந்த இதற்கும் ஈமான் என்று சொல்லப்படும், இதற்கும் ஈமான் என்று சொல்லப்படும், இதற்கும் இஸ்லாம் என்று சொல்லப்படும், இதற்கும் இஸ்லாம் என்று சொல்லப்படும். இது இல்லை என்றால் இஸ்லாமே இல்லை, ஈமானே இல்லை.
இதை செய்யும்போது ஈமான் கூடிக்கொண்டே போகும், பலப்பட்டு கொண்டே போகும். இதில் எதுவும் இல்லை என்றால் ஈமான் அறவே இருக்காது. இந்த இரண்டாவது விஷயம் வாஜிபாத் முஸ்தஹப்பாத் செய்ய செய்ய ஈமான் ரொம்ப பவர் பிரைட் ஆகி கொண்டே போகும். இதில் எந்த அளவுக்கு விடுறாரோ அந்த அளவுக்கு நக்கஸ் ஈமானிலே பலவீனம். நோயாளியை போல உயிர் இருக்குது ஆனால் நோயாளி, கை இல்லை கால் இல்லை, அல்லது வந்து நடக்க முடியாது, தூக்க முடியாது, வேலை செய்ய முடியாத மாதிரி நோயாளி மாதிரி இருப்பார். ஈமான் என்ற அந்த பெயரை அவர் இழக்க மாட்டார். இப்போ அடுத்து வரக்கூடிய ஹதீஸுகளில் இந்த ரெண்டு விஷயங்களையும் இமாம் அவர்கள் சேர்த்து சொல்லிக்கொண்டே போவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஸஹீஹுல் புகாரியுடைய 25வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படுகிறது, ஐயுல் அமலி அஃதலு, ஐயுல் அமலி அஃதலு, அமல்களிலே எது உயர்ந்த அமல் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, அவனுடைய தூதரை நம்பிக்கை கொள்வது. கீல சுப்பமாதா, அல்லாஹ்வின் தூதரே அடுத்து என்ன என்று கேட்கிறார்கள். ஈமானில் அடுத்து என்ன, அமலிலே அடுத்து என்ன என்று சொன்னார்கள் நபி அவர்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போரிடுவது. அடுத்து என்ன அல்லாஹ்வின் தூதரே, ஹஜ் மப்ரூர், பாவம் செய்யப்படாத ஹஜ், ஆபாசமாக பேசப்படாமல் பிறரிடத்திலே சண்டை செய்யாமல் செய்யப்படுகிற ஹஜ் என்று விளக்கம் சொன்னார்கள். அப்ப இந்த இடத்துல அமல் என்பதில் நல்ல கவனமா புரிங்க, அமல் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, சிறந்த அமலுக்கு டெஃபினேஷன் உதாரணங்கள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக எதை சொன்னார்கள், ஈமானை சொன்னார்கள். இரண்டாவதாக செயலை அமலை சொன்னார்கள். அமலை பற்றி கேட்கப்படும் போது ஈமானை சொன்னார்கள், அமலிலே ஈமானையும் நுழைத்தார்கள், ஈமானிலே அமலையும் நுழைத்தார்கள். அடுத்து ஹஜ்ஜை சொன்னார்கள், பிறகு ஜிஹாத், ஜிஹாதை சொன்னார்கள், பிறகு ஹஜ்ஜை சொன்னார்கள். அடுத்து இப்படி சகிர் போலாமா, எவ்வளோ ஒரு மணி நேரம் ஆகிருக்கு, அவ்வளோதானா? அப்படியா, இல்லைங்க நீங்கள் வேறு, நீங்கள் பேசுனதுலேருந்து ஒன்றே ஆளாச்சு, நான் பேச ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மணி நேரம் தானாச்சு. சரி, இன்ஷாலாம் முடிச்சுப்போம், நிறைய இருக்குது. இன்றைக்கி உள்ள நோட்ஸே அரைப்பக்கம் தான் போயிருக்கு. அல்லாஹ் உதவி செய்யட்டும். கொஞ்சமாக படித்தாலும் புரிஞ்சு அமலுடைய நியத்தில் படித்து இன்ஷா அல்லாஹ் அமலில் கொண்டு வருவோம். சரி, இப்போ பாருங்கள், இந்த நம்பிக்கை வரும்போது தான் ஒரு மூமின் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பான், பயத்தோடு இருப்பான், திமிர் வராது, ஆணவம் வராது, நான் ரொம்ப கரெக்டான முஸ்லீமு, என்ன மாதிரி யாருமே கிடையாது என்று அவன் திமிர் கொள்ள மாட்டான். ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொண்டே இருப்பான். எனது ஈமான் பறிபோய் விடுமோ, எனது ஈமானிலே தடுமாற்றம் ஏற்பட்டு விடுமோ, என் ஈமான் குறைந்து விடுமோ, என் ஈமானிலே ஏதாவது குஃப்ரோ ஷிர்கோ நிஃபாக்கோ நுழைந்து விடுமோ என்ற பயம் ஏற்பட்டு, கண்காணிப்பு ஏற்பட்டு, அவனுடைய ஈமானை அவன் சரியாக பாதுகாத்து பத்திரப்படுத்தி பலப்படுத்தி அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்படி இல்லைனா நம்ம ஊர் நவாபு மாதிரி தான், தர்காவில் போய் சுஜூது செஞ்சாலும் முஸ்லீமு, சந்தன கூடு தூக்குனாலும் முஸ்லீமு, தொழுகையே இல்லைனாலும் முஸ்லீமு, வாழ்க்கையில் ஜக்காத்தே கொடுக்கலனாலும் முஸ்லீமு, எல்லாம் இருந்து ஊரெல்லாம் சுற்றி வந்திருப்பான், ஹஜ்ஜுக்கு மட்டும் போயிருக்க மாட்டான், அவனு முஸ்லீமு. இதில் வேற அவங்களுக்கு எப்போல்லாம் ஏதாவது ஒரு கூட்டம் வந்துருமோ அப்போ ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு வெள்ளை வேஷ்டி வெள்ளை கையிலே கட்டிக்கிட்டு வெள்ளை சட்டையை போட்டு வந்துடுவார். நாமும் அவர்களை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அவங்க வெள்ளை கையில் வெள்ளை சட்டை தொப்பி போட்டு வந்தவுடனே அவர் புத்தவலிங்க, அவர் சிகரெட்டிங்க, ஏங்க காசு, ஏங்க அவங்க பரம்பரை பரம்பரையாக முஸ்லீமாக இருக்கிறாங்க. இதைத்தான் அடுத்த பாடத்தில் இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், பாப் ஹவ்ஃபில் முஃமின் ஐ மின் ஐ யஹ்பத அமலுஹு வஹுவ லா யஷ்உர். பாப் ஹவ்ஃபில் முஃமின் மின் அன் யஹ்பத அமலுஹு வஹுவ லா யஷ்உர். ஒரு முஃமின் பயந்து கொண்டே இருக்க வேண்டும், அச்ச உணர்வோடு இருக்க வேண்டும், தனது அமல் தான் அறியாத விதத்திலே நாசமாகி விடக்கூடாது என்று. இந்த இடத்துல இமாம் அவர்கள்
ஈமான் என்று சொல்ல வேண்டிய இடத்திலே என்ன சொல்கிறார்கள்? அமல் என்று சொல்கிறார்கள். தனது ஈமான் தான் அறியாத விதத்தில் பாழாகிவிடக்கூடாது என்பதை ஒரு மூமின் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்தியாலேயோ அல்லது வெளிநாடுகளிலேயோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம், முஸ்லீம்கள்ல பெரிய கூட்டம்னா அது பார்க்கும்போது அவங்க ஒரு பெரிய கூட்டம், அதனால எல்லா முஸ்லீமும் அப்படி நினைச்சிடாதீங்க. ஈமான் ஈமான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஈமான்னா சுட்டு போட்டால் கூட என்னன்னு தெரியாது. எப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஈமானை பாதுகாக்கணும், ஈமானை பாதுகாக்கணும், ஈமானை பரப்பணும். ரசூலுல்லா மக்கால 13 வருஷம் ஈமானை பற்றி தான் பேசுனாங்க. ஈமான் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஈமான்னா என்னன்னு கேளுங்க, ஒன்றுமே தெரியாது. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் பாருங்கள். ஈமான் எதனால் முறிகிறது? ஈமானை விட்டு ஒருவன் எந்தெந்த செயல்களால் வெளியேறுவான்? ஈமானை எது அதிகப்படுத்தும் பலப்படுத்தும்? ஒன்றுமே தெரியாது. அல்லாஹு அக்பர், ஏன் அறியாமல்? குர்ஆன் ஹதீஸின் பக்கம் அவர்கள் நெருங்காமல் இருத்தல். அப்போ சொல்கிறார்கள், ஈமானை பயந்து கொள்ளுங்கள், அது நீங்கள் அறியாத விதத்திலே உங்களிலிருந்து பாழாகி விடலாம். இதை ஒரு தலைப்பாக போடுறாங்க. என்ன அமல் இருந்தால் தான் ஈமான் சொல்கிறார்கள். பாருங்கள் தாபிஈன்களுடைய கூற்றுகளை. இந்த பாடத்தில் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி உங்களுக்கு தாபிஈன்கள், சஹாபாக்கள், அப்புறம் ஹதீஸு மாறி 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 சொல்லிக்கொண்டே வருவார்கள். ஏன்? ஹதீஸை சரியாக புரிகிறதா இருந்தால் சஹாபாக்களிடமிருந்து புரியணும். சஹாபாக்கள் தாபிஈன்களிடமிருந்து நாம் புரிய வேண்டும். தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு புரிஞ்சோம்னு சொன்னால் அது வேலைக்காகாது. ஒருத்தட்ட சொல்லப்படுது, இங்கே சுபுகு தொழுகைக்கு ஜமாத்துக்கு வரலன்னா அது வந்து முனாஃபிக்குகளுடைய அடையாளம்னு ஹதீஸில் வருது. இன்றைக்கி ஒரு நீங்கள்லாம் உங்களை வந்து பெரிய ஈமானில் ரொம்ப அந்த தௌஹீதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே, உங்களில் பல பேர் சுபுகு தொழுகைக்கே காணமே, ஹதீஸ் இப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஹதீஸ் இப்படி பார்த்துட்டு அப்படியா அப்படியா இருக்குது ஹதீஸு? இதுக்கு போய் நம்ம விளக்கம் கேட்டு வருவோம். ஏதாச்சும் ஒரு விளக்கம் நமக்கு சொல்லுவாங்கள்ல, இருக்கும் கண்டிப்பாக ஒரு விளக்கம் இருக்கும்ல. இந்நாள் இல்லாஹி ஓ இன்னா இல்லஹி ராஜிஊன். நான் யாரோ குறிப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எப்படிங்க ஹதீஸில் சுபுகு தொழுகை சிரமமாக இருக்கும், முனாஃபிக்குன்னு இருக்குதப்பா, சுபுகு தொழுகைக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டா அப்படியா இருக்குது ஹதீஸில்? அந்தளவுக்காக இருக்குது. இதுக்கு இது ஏதாச்சும் விளக்கம் இருக்கும் கண்டிப்பாக. இந்நாள் இல்லாஹி ஓ இன்னா இல்லஹி ராஜிஊன். எந்த அளவு ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு துணிவு அவர்களுக்கு பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, இப்போ இப்ராஹிம் தைமி சொல்கிறார்கள், மஅரல்து கௌலி அலா அமலி இல்லா ஹஷீத்து அன் அகூன முகத்திபா. நான் பேசுவதையும் நான் செயல்படுவதையும் எப்போதெல்லாம் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேனோ எனக்கே பயமாக இருக்கிறது, எனக்கே பயமாக இருக்கிறது, எனது செயல் எனது சொல்லை பொய்யாக்கி விடுமோ என்று. ஏன்னா ஹதீஸிலிருந்து குரானிலிருந்து நான் உங்களுக்கு அவ்வளவு பயான் செய்கிறேன், ஈமானுடைய விஷயங்களை அவ்வளவு சொல்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னால் அவ்வளவை பின்பற்ற முடியவில்லையே என்று நான் பயப்படுகிறேன். இப்படித்தான் ஒவ்வொரு ஆலிமும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு முஸ்லீமும் பயப்பட வேண்டும். நான் ரொம்ப கரெக்டுங்க, நான் ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் பின்பற்றுகிறேன் என்று அவர் சொல்லிவிடக்கூடாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைக்கா. தாபியன்களில் 3 வகை இருக்கிறாங்க, எப்படி சஹாபாக்கள்ல 3 வகையோ, மூத்த சஹாபாக்கள், இளநிலை சஹாபாக்கள், சிறு வயது சஹாபாக்கள் என்று. அதே போல் தாபிஈன்களில் மூத்த தாபிஈன்கள், நடுநிலை இள வயது தாபிஈன்கள், அடுத்து சிறு வயது தாபிஈன்கள். இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைக்கா என்பவர்கள் மூத்த தாபிஈன்களிலே உள்ளவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அத்ரக்து சராசீன மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபித்தோழர்களில் 30 சஹாபாக்களிடத்திலே இல்மை படித்திருக்கிறேன். ஒரு சஹாபியை பார்த்து அவரிடத்தில் இருக்கிறதே அவ்வளவு பெரிய நேமத்து. 30 சஹாபாக்களிடத்தில் இல்மு படித்திருக்கிறேன். அவர்களில் ஒவ்வொருவரும் தனது ஈமானை குறித்து பயந்து கொண்டே இருந்தார்கள். குல்லுஹும் யகாஃபுன் நிஃபாக் அலா நஃப்ஸிஹி, தனது உள்ளத்திலே நயவஞ்சகம் வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே அவர்கள் இருந்தார்கள். மா மின்ஹும் அஹதுன் யகூல் இன்னஹு அலா ஈமானி ஜிப்ரீல வ மீகாயில், என் ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானை போல, என் ஈமான் மீகாயிலுடைய ஈமானை போல அவ்வளவு உறுதி என்று அவர்களில் ஒருவர் கூட நான் சொல்லி பார்த்ததில்லை. என்ன, நம்ம இடையில சொன்ன பாருங்க, 2 வகையான கூட்டம், அதில் ஒரு கூட்டம் என்ன சொன்னிச்சுன்னு நம்ம லாயிலாக இல்லைலாம் சொல்லிட்டோங்க. அதுக்கு பிறகு நம்ம ஈமான் எப்படி தெரியுமா, ஜிப்ரீலுக்கு என்ன ஈமானோ அந்த ஈமான் நமக்கு, ரெண்டு பேரும் ஈமானில் ஒரே தரம் தான் சொல்லி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.
மீகாயில் இஸ்ராஃபீலுக்கு என்ன ஈமானோ அந்த ஈமான் தான் எங்களுக்கு இருக்குது, அதில் எந்த குறைவும் எங்களுக்கு கிடையாது என்பதாக மக்களை அவர்கள் மயக்கி கொண்டிருந்தார்கள். அதை பற்றி தான் சொல்கிறார்கள், நான் சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன், நபித்தோழர்கள் 30 பேரிடத்தில் கல்விப்படுத்திருக்கிறேன், அவர்கள் யாரும் இப்படி பெருமைப்பட்டது கிடையாது, பேசியது கிடையாது, மாறாக அவர்களோ எங்களது ஈமானிலே நயவஞ்சகம் நுழைந்து விடுமோ என்று தான் பயந்து கொண்டிருந்தார்கள். ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, மா கஃபஹு இல்லா முஃமினுன், ஈமான் உள்ளவர்தான் நயவஞ்சகத்தனத்தை பயந்து கொண்டே இருப்பார், தன் உள்ளத்திலே நயவஞ்சகம் கலந்துவிடக்கூடாது என்று ஈமானை குறித்து பயந்து கொண்டே இருப்பார். வலா அமினஹு இல்லா முனாஃபிக்குன், யாருடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் இருக்குமோ முனாஃபிக்காக இருக்கிறானோ அவன் தான் ஈமானை குறித்து அச்சமற்றிருப்பான். ஒருத்தனுக்கு ஈமானை பற்றி பயம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் ஏறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒமா யுஹதரு மினல் இஸ்ரார் அலன் நிஃபாக் வல் இஸ்யான் மின் கைரி தௌபத்தின், ஒரு மனிதன் நயவஞ்சகத்தினுடைய செயல்களை செய்து கொண்டே இருக்கிறான், பின்னாடி தனி பாடத்தை இதுக்குள்ளார் இமாம் புகாரி கொண்டு வருவார்கள், அதே போல பாவம் செய்கிறான், பாவத்தை விட்டு விலகிறது கிடையாது, தொடர்ந்து அந்த பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறான். இமாம் புகாரி சொல்கிறார்கள், தௌபா செய்யாமல் பாவத்தை விட்டு விலகாமல் ஒரு மனிதன் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருந்தால் இறுதியில் ஈமானை விட்டு வெளியேறி விடுவானோ என்ற பயம் அங்கே இருக்கிறது. ஏன், ஒரு தடவை செய்கிறான், ரெண்டு தடவை செய்கிறான், இச்சையின் அடிப்படையில் செய்கிறான், ஆசையின் அடிப்படையில் செய்கிறான், இதே இந்த அடியான் பாவத்தை ஹலாலாக ஆக்கி, பாவத்தை ஹலாலாக ஆக்கி இது செஞ்சால் தவறு இல்லை என்று அவன் நினைத்து செய்ய ஆரம்பித்து விட்டால் ஈமான் அவனிலிருந்து பறிபோகிவிடும். அல்லாஹ் கூறுகிறான் மூமின்களை பற்றி சொல்லும்போது, சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்து 135வது வசனத்திலே, வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், மூமின்கள் யார் தெரியுமா, அவர்கள் அறிந்த நிலையிலே ஒன்றை பாவம் என்று அறிந்து கொண்டால் அந்த பாவத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். அப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பாடத்திலே இப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார்கள். ஒரு மூமின் தனது ஈமானை குறித்து பயந்து கொண்டே இருக்க வேண்டும், நயவஞ்சகம் நுழைந்து விடக்கூடாது, ஈமான் பறிபோகி விடக்கூடாது என்று அவர் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இருக்க இந்த கிளாஸே இல்லை, நாளைக்கு அடுத்து இன்னைக்கு என்ன கிழமை தேதி, 12, 14, 15, 16, இன்னும் 3 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதே தலைப்பில் உங்களுக்கு, அதாவது சஹீஹுல் புகாரியின் ஹதீஸ் ஒளியிலே ஈமான் என்ற இதே தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு நடைபெறும். முடிந்த அளவு முழுமையாக எல்லோரும் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நற்பயன் அளிக்க வேண்டும். கூறியதை விட சிறந்த முறையிலே அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக. நாளைய நிகழ்ச்சி அறிவிப்பு செஞ்சுருங்க, ஞாபகப்படுத்திருங்க.